அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. அண்ணாத்த படத்துடைய கலெக்ஷன் 100 கோடி கூட தாண்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அணில்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முதல் நாள் 35 கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 200 கோடி கிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸே வந்து ஷேர் பண்ணுற மாதிரிலாம் சில பேர் அஃபிஷியலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நம்மளுமே நம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ வர. ஆனால் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், கொஞ்சம் பெரிய ஆள். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதுவே வந்து கரெக்ட் இல்லைப்பா, இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 250 கோடி கிட்ட வந்து அண்ணாத்த படம் வந்து கலெக்ஷன் செஞ்சுருக்கோம், பெரிய ஒரு கலெக்ஷன் நடந்திருக்கு, ஆனால் இவங்க கம்மியாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ கடைசி வர பாருங்க. அண்ணாத்த திரைப்படமானது நவம்பர் 4 தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்திற்கு எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்படி வந்து மோசமாக பேசினாங்க படத்தை, ஆனால் படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. எந்த திரைப்படமும் இவ்வளோவான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி இந்த அளவுக்கு வந்து பிளாக் பஸ்டர் ஆனதே கிடையாது. அங்கே தான் ரஜினி மேஜிக் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். செம்ம ஹிட்டாக இருக்க படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் 35 கோடி தமிழ்நாட்டில் மட்டும். இதுக்கு முன்னாடி எந்த படமும் இவ்வளோ கோடி வந்து முதல் நாள் வந்து சம்பாதிக்கல தமிழ்நாட்டில், பெரிய ரெக்கார்டு அப்படி சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி 4 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே 102 கோடி, இவ்வளோ சீக்கிரமாக எந்த படமும் தமிழ்நாட்டில் 100 கோடி நெருங்கல, அண்ணாத்த வேற லெவல் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இப்போ வர வந்து 200 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சன் பிக்சர்ஸும் அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க, சிவா அவர்களும் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுனால இதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்புகிறோம். இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் அவங்களாவே சில ஃபேக் ஐடியெல்லாம் உருவாக்கி இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. படம் அவ்வளோகான கலெக்ஷன் ஆனால் 100 கோடியை தாண்டல் அப்படிலாம் சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது வேறு மாதிரி கதறல், அதுக்கு ஒரு தனி வீடியோவே வச்சுருக்கேன், வரும் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நேற்று அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இவங்க சொல்கிற ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களை சேர்க்காமல் சொல்கிறாங்கப்பா. அமெரிக்காவில் மட்டுமே அண்ணாத்த திரைப்படமானது 670 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 300 ஸ்க்ரீன் 350 ஸ்க்ரீனோட கலெக்ஷன் மட்டும் தான் சொல்கிறாங்க. மீதி இது இவங்களுக்கே கிடைக்க மாட்டிருக்கு, அதனால் அதை அப்படியே வந்து விட்டுட்டு தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாக வரும். அதே சமயம் ஜப்பான்லேயும் அண்ணாத்த திரைப்படமானது நல்ல ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வர அங்குள்ள ரஜினி ஃபேன்ஸ் ஃபோட்டோலாம் எடுத்து டெய்லி ஷேர் பண்ணுறாங்க, அங்கேயும் படம் சூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த கலெக்ஷனுமே இவங்க வந்து சொல்கிறது கிடையாது. ஒரு சில இடங்கள், ஒரு சில யூஎஸ் லொக்கேஷன் ஆகட்டும், ஓவர்சீஸில் உள்ள ஒரு சில இடங்களை விட்டுட்டு தான் இவங்க வந்து கலெக்ஷன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா அண்ணாத்த படமானது முதல் 3 நாட்கள்லேட்டு 180 கோடியை வந்து தாண்டி வசூல் செஞ்சுருக்கும். இப்போ வர 240 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்ல வந்தார் நேற்று. நானும் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் படம் 100 கோடியே தாண்டலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கெலாம் வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து விடை கொடுத்தாகணும். தர்பார் படம் வந்து ரிலீஸ் ஆகி 4 நாள் கழித்து வந்து இங்குள்ள சில மாஃபியா கும்பல் என்ன சொன்னாங்கன்னா, படம் இன்னும் வேர்ல்டு வைடாக 90 கோடியே கலெக்ஷனால இது பெரிய டிசாஸ்டர் அப்படிலாம் சொல்லிட்டு பெரிய இது மாதிரி இவங்களாவே பேசிட்டு இருந்தானுங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யன்னு தெரிஞ்ச லைக்காக அன்னைக்கு சாயந்தரமே 5வது நாள் சாயந்தரமே வந்து போட்டாங்க. தர்பார் படம் வந்து வீக்கெண்ட் மட்டுமே 150 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைட் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டாங்க. இந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் போட்டால் தான் எது உண்மைங்கிறது தெரியும். நீங்கள் வந்து உங்களுடைய கணிப்பில் வந்து நீங்கள் 240 கோடிக்கு மேலே வந்திருக்கும் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் அஃபிஷியலாக மனோபாலா சொல்கிறது தான் உண்மைனு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் சொன்ன சில ட்வீட்டை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் கதறல் அப்படி சத்தம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ கதறல் கதறானுங்க. அவங்களுக்கு அந்த முதல் நாள் வசூல் 34.92 அந்த கோடி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆட்கள் வேணும்னேன்று வரப்போகிற ட்வீட்டு எல்லா ட்வீட்லையும் 34.92 அப்படிங்கிற வார்த்தையை போட்டே போடுறானுங்க இவனுங்க, இன்னும் கொஞ்சம் கதறட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு ட்விட்டரில். பட் எது எப்படியோ போயிட்டுருக்குன்னு தெரில. பட் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் படி இப்போ வர அண்ணாத்த திரைப்படமானது 200 கோடியை தாண்டி வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இவ்வளோ மழை பெய்யுது எல்லா இடத்துலையும், உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் மழை அப்படிங்கிறது வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது வந்து சில இடங்களில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர் ஓனர்ஸை ட்விட்டரில் போடுறாங்க. அதை வச்சுலாம் பார்க்கும்போது நமக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது, எவன் என்ன சொன்னானுங்க, ரஜினி படத்தை நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது இன்னுமே போய்கிட்டு இருக்கு சரிங்களா. பார்ப்போம் எவ்வளோகான கலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து இந்த வீடியோ குறித்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.